நான் வந்து பாடாம கம்போஸ் பண்ணது பாடல ஆபரேட் பண்ணி வீட்டில் படுத்திருக்கிறப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங்காக ரஜினி எல்லாம் சூப்பர் ஸ்டார் எல்லாம் ஊட்டியில காத்திருக்காங்க. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த பாட்டு மட்டும் தான் பிக்சரைஸ் பண்ணணும். ஆனா பாட்டு ரெடி இல்லை, பாட்டு என்ன பாட்டு எடுக்க போறாங்கன்னு தெரியாது. நான் ஆபரேட் பண்ணி படுத்திருக்கிறதுனால டாக்டர் வந்து பாடக்கூடாது ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வீட்டில் வந்து ரெஸ்ட் இருக்கேன். பஞ்சவர்ணாசனம் ப்ரொடியூசர் வந்தார், அவர் தான் என்னை சினிமா உலகத்திற்கு இசையமைப்பாளர் தான் அறிமுகப்படுத்தினார். அவர்கள் ரொம்ப இந்த பாடலை எழுதியவரும் அவர் தான். ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு, அந்த ரஜினி மற்ற ஷூட்டிங் கம்ப்ளீட்டா எல்லா குரூப்பும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டுக்காக வெயிட் பண்றாங்க. உங்கள்கிட்ட இப்ப பாட்டு கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இல்ல, நாங்க சொல்லுங்க பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க சொன்னா அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனை சொன்னாரு. டாக்டர் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவரை உடனே காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என்ன சில்ல சரியா இருக்குண்ணா, அடுத்த லைன் விசில் பண்ண, அடுத்த லைன் விசில் பண்ண, ஃபுல் சாங் விசிலேயே கம்போஸ் பண்ணி பாட்டு ரெடியாச்சு. நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ண கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சுந்தரராஜன் வர சொல்லுங்கன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து நோட்ஸ் வந்தது, நோட்ஸ் எல்லாம் எழுதினோடனே அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆர்கெஸ்ட்ராவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்டுடியோவில் அசம்பிள் ஆனாங்க. அப்போ போன் எல்லாம் கிடையாது, இந்த போன் தான் லேண்ட் லைன். அதுல ரிஹர்சல் பண்ணோடனே எனக்கு பிளே பண்ண காட்டுங்க, கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்றாங்க. அதே மாதிரி பாட்டு கத்துக்கிட்ட பின்னாடி எனக்கு பாடி காட்டணும் அது சொல்லி, அதுல இடையில வர வந்த அந்த ராகம் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆலாபம் மாதிரி வர்றது வந்து விசிலேயே கரெக்ட் பண்ண அந்த விஷயங்கள் தான் அது. விசிலேயே நான் ரெக்கார்டிங்கே அட்டன் பண்ணாம பண்ணிய ஒரே ஒரு பாடல் என்னுடைய வாழ்நாளில்